ஹாய் யுவர் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட் செக்ஷனில் ஒரு காக்கா கூட்டத்தை சேர்ந்தவங்க கத்தறி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர மாசா இன்றைக்கி வசூல் சாதனையில் சும்மா தெரிக்க விட்டுட்டுருக்காரு. பல சாதனைகளை முறியடிச்சிட்ருக்காரு அப்படின்றத பதிவை நம்ம போட்டுட்ருக்கோம். இங்கே ஒருத்தவங்க என்னடான்னா காக்கா கூட்டத்தை சேர்ந்தவங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஃப்ளாப்பு ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு தெரியலையா, இல்லை தெரியாத போல் நடிக்கிறாங்களா, இல்லை அவங்க இருண்ட உலகத்தில் இருக்காங்களா? ஏன்னா சில பேர் புலம்பிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த பிஸ்மி போன்ற ஆட்கள்லாம் படம் ஓடலை அவருடைய இதுக்கு அந்த இது இனிமேல் ஓடாது படம் அப்படி இப்படின்னு புலம்புறாங்கல்ல, இந்த புளு செட்டு மாறன் அது போல் ஆட்களுடைய அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு இவங்க அப்படி இருக்காங்களா, உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அவங்கள தப்பு சொல்லலை, இரண்டு உலகத்தில் இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வருவது நம்மளுடைய கடமை. இன்னும் அவங்களுக்கு புரிகிறபடி நம்ம விளக்குவோம். இந்த நினைச்சிருக்கும் பாருங்கள், ரெண்டாவது கமௌண்ட் இவங்க என்னென்னா ராஜேஸ்வரி தெய்வேந்திரம். அப்பா, உங்கள் பேரே வந்து தெய்வ கலாச்சாரமாக இருக்குது, நீங்கள் இப்படி போய் சொல்லலாமா? உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் ஓடுது இல்லைங்க, அந்த தியேட்டர் பக்கம் நீங்கள் போயிருக்கீங்களா, இல்லை அந்த பக்கம் அப்படி பாஸ் பண்ணி தான் போயிருக்கீங்களா, பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஸ்கூட்டரில் போகும்போதோ அந்த ரிஷ்ஷை பார்க்கலையா? அவங்க கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுன்றது அவங்க பொய். நம்ம வந்து அந்த ஃப்ளாப்பு தலைவருடைய ஜெயிலர் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்கிறத பாருங்கள், பொய், ஜெயிலர் படம் நவ் ஃப்ளாப்பு, நவ் ரன்னிங் ஓடிடி, நோ ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கமாண்ட். இதை பார்த்துருங்க, இதை இணைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், தேட்டரி பக்கம் நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக இதை பார்த்துங்க, எப்படி வந்து கொண்டாடுறாங்க, இது வெளிநாட்டில் எப்படியெல்லாம் தலைவருடைய படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள். இதோ ஃபுல்லாக ஜெயிலர் படத்துக்கு தேட்டரி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு பாரு, இதெல்லாம் பேப்பர் இங்கே பாருங்கள். இது எல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து நின்றுட்டு டிக்கெட்டுக்கு லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். வெயிலில் கடுக்கும், அதாவது காயிற வெயிலில் கால் கடுக்க நிற்கிறாங்க. நீங்கள் என்னடானா எங்கேயோ ஒரு ஏசி ரூம்லேயோ இல்லை மூலையில் எங்கேயோ ஒரு ஓட்டு முட்டி சோத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் எது வேணாலும் பேசுகிறீங்க. இதை நீங்கள் வந்து உண்மையிலும் வந்து, அதாவது நீங்கள் மேடமா இல்லை சாரா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை பாருங்கள். இது பார்த்துட்டு பிறகு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறீங்க, ஃப்ளாப்பான படத்துக்கு யாருன்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுப்பாங்களா, 100 கோடி ரூபாய் ஏனாமா தூக்கிட்டு போய் லாபத்தில் பங்கு கொடுப்பாங்களா, அவங்க என்ன பைத்தியக்காரங்களா? அப்போ நீங்கள் புத்திசாலியா, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? கண்டிப்பாக எழுந்து வாங்க, ஏன்னா உலகமே கொண்டாடிட்டு இருக்கு ஜெயிலர் படத்தை. உண்மையிலுமே உங்களுக்கு இது புரியலையா, இல்லை புரிகிறா போல் நடிக்கிறீங்களா, என்ன எது ஒன்றும் புரியல, நீங்கள் உண்மையிலுமே சுயநலவாதத்தோடு இருக்கிறீங்களா? ஏன்னா தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா சிலவங்க வந்து யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். பாருங்கள், எல்லோரும் ஜெயிலர் படத்தை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத மட்டும் இந்த பாரு, சின்னவங்க முதல் பெரியவங்க முறை எல்லாருமே கேக்கு வெட்டி அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை ஃப்ளாப்பு. என்றைக்காவது தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா இது ஜெயிலர் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டு பாருங்கள் வெளியில்? இதுதான் வந்து தலைவருக்கு மேஜிக்குங்க, இது தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்தமாரிலாம் பேசாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா புரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் டைம் இருக்குது, நீங்கள் போயிட்டு தியேட்டரில் போய் பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள். இதை உள்ளேயும் இணைச்சிருக்கேன் உங்களுக்கு, வெளியிலையும் இணைச்சிருக்கேன். படத்தை எப்படி பார்த்து கொண்டாடுறாங்க எல்லோரும் பாருங்கள். சீட்டில் யாருமே இல்லை, சீட்டு நுனியில் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் திரையிட்டாங்களோ, அது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏரியா, அது வெளிநாடாக இருக்கட்டும், எல்லோரும் பாருங்கள். இது வந்து ஏதோ பொலிட்டிக்கல் ஏதோ திருவிழா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இது ஜெயிலர் படத்துக்கு வந்த கூட்டம். இது ஏதோ வந்து மாநாடுக்கு இதை பாருங்கள், மாநாடு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஊர்வலம் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இது வந்து ஜெயிலருக்கு வந்த கூட்டம், ஓகேங்களா? இதுதான் வந்து ஹவுஸ்ஃபுல், இதுதான் வந்து மரண மாஸ். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கூடாது. நீங்களாக போய் தியேட்டருக்கு வாசலில் போய் நின்று பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏதோ ஊர்வலமாக போகிறாங்கன்னு நினைக்காதீங்க, ஜெயிலருக்கு வந்த கூட்டங்க, உண்மையிலும் நம்புங்க, இல்லைன்னா போய் பாருங்கள். நீங்கள் கிராஸ் டாக் வேணால் பண்ணிக்கங்க, இது எல்லாமே நிஜமாகவே இணைச்சிருக்கேன். இதை பாருங்கள், ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, இதை பாருங்கள், 10ஆம் தேதி இன்றைக்கி பாருங்கள் சண்டே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு. இந்த கலர் வந்துச்சுன்னா ஹவுஸ்ஃபுல்லு, இது தெரியுமா தெரியாதான்னு தெரில. இது வேணால் நீங்கள் கிராஸ் டாக் பண்ணுன்னா அதோ எந்த மால்ன்றத பேர்லாம் இருக்குது, பிவிஆர்
ப்ராக்ஃபீல்டு மால், இது வந்து கோயம்புத்தூரில் செப்டம்பர் 10ஆம் தேதி சண்டே இன்றைக்கி 3:10 ஷோ பிஎம். வேணா போயிட்டு நேராக செக் பண்ணிங்க, இப்போ படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் உங்களை புரிய வைக்கணும்னா இன்னும் நிறையா உங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனால் நீண்ட நீண்ட பதிவாக போய்கிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் புரியலை அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக புரிய வைப்போம். ஏன்னா இது எங்களுடைய கடமை. நாங்கள் எந்த ஒரு உண்மையும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பதிவு போட மாட்டோம். உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே எல்லா உண்மையும் வச்சுருக்கோம். ராஜேஸ்வரி தேவேந்திரம், உங்களுக்கு இது ஒன்றும் புரியலைன்னா கண்டிப்பாக நண்பர்களே, அவங்களுக்கு அன்பாக புரிகிற போல் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி என்பதை நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு புரிய வைங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.